நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த காக்கங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராஜு. இவருக்கு சிவரஞ்சனி என்ற மனைவி உள்ளார். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சிவரஞ்சனி பிரசவத்திற்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. அப்போது குழந்தையை பார்த்த தந்தையான ராஜு இது தன்னுடைய சாயலில் இல்லை என்று கூறி கோபித்து சென்று விட்டார். மேலும் மனைவி டிஸ்சார்ஜ் ஆகும் வரை மருத்துவமனைக்கு வராமலும் இருந்துள்ளார். இந்நிலையில்தான் டிஸ்சார்ஜ் ஆகிய சிவரஞ்சனி தனது அம்மாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு வந்த ராஜு மன்னிப்பு கேட்பதைப் போல நடித்து அனைவரையும் ஏமாற்றி மனைவியுடன் தங்கியுள்ளார். சம்பவத்தன்று சிவரஞ்சனி குழந்தையை தூங்க வைத்துவிட்டு தானும் முறங்கியுள்ளார். அப்போது ராஜு குழந்தையின் தொப்புள் கொடியை பிடித்து தரையில் அடித்ததுடன் கழுத்தை நிறுத்தும் சிசுவை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். தூக்கம் தெளிந்திருந்த சிவரஞ்சனி குழந்தை படுகாயமடைந்த நிலையில் பேச்சு மூச்சின்றி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கதறி அழுதுள்ளார். தொடர்ந்து குழந்தையை சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை உயிர்ந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சிவரஞ்சனி ராஜு மீது ஓரத்தூர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துள்ளார். அதன் பேரில் ராஜு மீது கொலை வழக்கை பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் வலி என்றால் என்ன என்பதை கூட அறியாத பச்சிளம் குழந்தையை அடித்து கொலை செய்த கொடூர தந்தையின் செயல் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது.